இஷாவினுடைய ரெண்டு பிரகாத் பிந்திய சுண்ணத்து அதுவும் வருகிறது. அவர்கள் ஒத்தையாக தொழுகின்ற மூணு ரக்காத்தும் வருகிறது. மின்ஹால் வித்ர் வித்ரும் வருகிறது. அதனால் 13. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்களே சொல்கிறார்கள், எந்த இப்னு அப்பாஸின் பெயரிலே ரலியல்லாஹு நபிகளார் 20 தொழுதார்கள் என்று சொன்னதாக பொய் ஒன்று கட்டிவிடப்பட்டதோ, அபு ஷைபா என்ற பொய் சொல்லுகிறவர் எடுத்து மக்கள் மத்தியில் பரப்பினாரோ, அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் தொழுதார்கள். எங்கேயாம், நான் மைமூனாவினுடைய வீட்டிலே இராத்தரித்தேன், அங்கே ரசூலுல்லாஹும் தங்கினார்கள். அந்த இரவு ரசூலுல்லாஹ் எழும்பி ஒது செய்தார்கள். அவரின் இடது பக்கத்தில் நான் நின்றேன் அவர்களோடு சேர்ந்து தொழுவதற்காக. என்னை அவர்கள் பிடித்து வலது பக்கம் ஆக்கினார்கள். 13 ரக்காத்துகள் தொழுதார்கள். இந்த ஹதீஸ் எங்கே வருகிறது? புகாரி கிரந்தத்திலே 698 ஹதீஸ். புகாரி கிரந்தத்திலே 698 ஹதீஸ். என்ன வருகிறது அதிலே? நபிகளார் 13 தொழுதார்கள் இரவு நேரம். இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தூங்கிவிட்டார்கள், தூங்கினார்கள். பின்னர் முஅத்தின் வந்ததும், அதாவது அதான் சொன்னதன் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியறங்கி சென்று தொழுதார்கள், அதாவது பஜ்ரை தொழுதார்கள். எனவே வெளியறங்கி சென்று பஜ்ரை தொழுதார்கள் என்றால், அங்கே சுன்னா 2 ரக்காத்து, சுபஹ்வுடைய சுன்னத் 2 ரக்காத்தையும் சேர்த்து அவர் 13 சொல்கின்றார். ஒன்று சுபஹ்வுடைய சுன்னத்தை சேர்த்து 11 2 சேர்த்து சொன்னார்கள், அல்லது இஷாவுடைய சுன்னத்தான 2 சேர்த்து 11 சேர்த்து சொன்னார்கள். அதனால் தான் சில அறிவிப்புகளில் 13 என்று வந்தது. அந்த 2 சுன்னத்தையும் கழித்து விட்டால், இஷாவுடைய சுன்னத்தை அல்லது சுபஹ்வுடைய சுன்னத்தை கழித்தால், இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் 11 தொழுவது, அதை விட கூட தொழமாட்டார்கள். குறைய தொழலாம், குறைய தொழுவதற்கு அனுமதித்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு 3 ரக்அத் தொழுவார்கள். அவரை முன்னிரவையிலே தொழுமாறு சொல்லிவிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அவுசானி ஹலீலி, எனது நேசரனுக்கு வசியத் செய்தார், அன் ஊத்திர கப்ல அன் அனாம், நான் தூங்குவதற்கு முந்தி நான் எனது வித்ரை தொழுவதற்கு. நபிகளார் பின்னரவையில் தொழுகிறார்கள். இயலாத கஷ்டமான சஹாபாக்களுக்கு முன்னிறவையில் தொழுவதற்கு அனுமதித்தார்கள். அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் வருகிறது. சிலர் கேட்பார்கள், நீங்கள் 11 தானே தொழுகிறீர்கள், குறைய தொழக்கூடாதா? தாராளமாக தொழுங்கள், 3 தொழலாம். கடைசி நேரத்தில் எழுப்பினீர்கள், சுபஹ்வுடைய அதான் வரப்போகிறது, 1 தொழலாம், 7 தொழலாம், கூடியது 11. சரி விடயம் அன்பிற்குரிய சகோதரர்களே. எனவேதான் இந்த செய்தி எல்லோருக்கும் தெரிந்தது, குறிப்பாக உமர் அலியல்லான் அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் தான் உமர் அலியல்லான் அவர்கள் அந்த 2 இமாம்களுக்கும் கட்டளையிட்டார்கள், கொமான் பண்ணினார்கள், சும்மா வரவில்லை. உமர் அலியல்லான் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னார்கள் என்று இமாம் மாலிக் சொல்கின்றார். இமாம் மாலிக் யார்? இமாம் மாலிக் அவர்கள் மறுப்பார்களா? இல்லை, தலைக்கு மேல் தூக்குவார்கள், அவரை தங்கள் கண்ணோடு ஒட்டி கௌரவப்படுத்துவார்கள். அந்த இமாம் சொல்லக்கூடிய அறிவிப்பு. இமாம் மாலிக்கிற்கும் இந்த செய்தியை சொல்லக்கூடிய சஹாபிக்கும் இடையில் வருவது முஹம்மத் இப்னு யூசுப் என்கிற மிகப்பெரிய ஹதீஸ் கலை உறுதியான உச்சகட்ட நம்பகத்தன்மையில் உள்ள தாபியின். இப்போது இந்த கிதாப் எங்களிடம் இருக்கிறது. அன்புக்குரிய சோலை கற்பனை பண்ணி பாருங்கள், இமாம் மாலிக் எழுதிய புத்தகத்தை நான் இப்போது பார்க்கிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள்.
ஹபீபா மாலிக்கிடம் இருந்து நாங்கள் இந்த செய்தியை கேட்கின்றோம். இவ்வாறு நாங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கு இந்த செய்தி யார் சொன்னார்? இமாம் மாலிக் சொல்கின்றார். எழுத்து மூலமாக 1290 வருஷம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இப்போது எங்களுக்கு இந்த செய்தியை இமாம் மாலிக் எழுதி வைக்கிறார். அவர் நம்பகத்தன்மையின் ஹை ரேஞ்ச். அவர் முஹம்மது பின் யூசுஃபிடம் கேட்டார், மாபெரிய மேதை. அவர் சஹாபியிடம் கேட்டார். இப்போது அந்த சஹாபிக்கும் நமக்கும் இடையில் எத்தனை பேர்? அந்த சஹாபிக்கும் நமக்கும் இடையில், இந்த கடிதத்திற்கும் இந்த கிதாபுக்கும் இடையில் எத்தனை பேர்? நமக்கு இமாம் மாலிக்கின் கிதாப் கிடைக்கிறது. இமாம் மாலிக் எங்களுக்கு சொல்கின்றார் எழுத்து மூலமாக, காலத்தால் 1250 வருடம் தாண்டியவர், ஆனால் கிதாபால் நாங்கள் அவரோடு இருக்கின்றோம். 1250 வருடம் முன்னுக்கு போகின்றோம். போய் உங்களுக்கு யார் சொன்னார் என்று இமாம் மாலிக்கிடம் கேட்டால், எனக்கு முஹம்மது இப்னு யூசுப் என்ற மாபெரிய மேதை சொன்னார், நம்பகத்தன்மையின் ஹை ரேஞ்சில் உள்ளவர் சொன்னார். அப்படியா? அவருக்கு யார் சொன்னார்? சாயிப் என்ற சஹாபி சொன்னார். கண்ணால் கண்டதை சஹாபி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உமர் அலி அல்லான் அவர்கள் 11 தொலைவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். சகோதரர்களே, அப்ப நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இந்த அளவுக்கு உறுதியாக பேசுகின்றீர்களே, அப்ப இவ்வளவு தெளிவாக இருந்தால் இதை எங்களுடைய மௌலைமார்கள் பார்க்கவில்லையா அல்லது என்ன செய்கிறார்கள் என்று கேட்கலாம். என்னிடம் கேட்க தேவையில்லை, அவரிடம் கேளுங்கள். அவர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர்களோடு உள்ளது. ஆனால் ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? உமர் அலி அல்லான் அவர்கள் 11 தான் தொழுவிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற இந்த செய்தி, இது ஒரு புறம் பதிஞ்சிருக்க, இன்னொரு செய்தி, உமர் அலி அல்லாவுடைய காலத்திலே மக்கள் 20 தொழுதார்கள் என்று இன்னொரு செய்தி பரவியது. இந்த செய்தி, உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் மக்கள் 20 தொழுதார்கள் என்று ஒரு செய்தி பரவியது. பரவியதால் அந்த செய்தி பரவிய வேகம் கூடுதலாக இருந்தது. அது உண்மை என்று மக்கள் அன்று நம்பியதால் அதை கொண்டு அதிகமாக செயற்பட தொடங்கினார்கள். அதனால் 20 செயலளவிலே சஹாபாக்களின் காலத்தில் அல்ல, அப்போது சஹாபாக்களின் காலம் முடிந்ததன் பின்னர், ஷாவி இமாமுடைய காலத்தில் மக்காவில் உமர் அலி அல்லான் அவர்கள் 20 தொழுதார்கள் என்ற ஒரு செய்தி மக்கள் மத்தியிலே, மக்கள் உமர் அலி அல்லான் அவர்கள் அல்ல, மக்கள் தொழுதார்கள் என்ற செய்தி பரவியதை வைத்து தொழத் தொடங்கினார்கள். அதனால் மாலிக் மதுகபிலே, இது மாலிக் இமாம் சொன்னது, ஆனால் மாலிக் மதுகபை சேர்ந்த இமாம் இப்னு அப்துல் பர். யாரு இப்னு அப்துல் பர்? இவர் இந்த மத்தா மாலிக் என்ற கிதாபுக்கு விரிவுரை எழுதுகின்ற பொழுது அவர் ஒரு விடயத்தை தவறுதலாக எழுதிவிட்டார். அவர் அறிஞர், ஆனால் அவர் மாலிக் மதுகபை சேர்ந்தவர். அவர் ஹிஜ்ரி 400 பின் வந்தவர், 400 அளவில் வாழ்ந்தவர். இந்த இப்னு அப்துல் பர் என்கிறவர் மதுகபின் கருத்தில் இருந்ததால் அவர் மக்கள் 20 தொழுதார்கள் என்ற செய்தியை, அது அதிகமாக சொல்லப்பட்டதால் என்ன சொல்லிவிட்டார்கள்? இது தவறான செய்தி. எது? உமர் அலி அல்லான் அவர்கள் 11 தொலைவிக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்பது தவறானது என்று இப்னு அப்துல் பர் தவறாக சொல்லிவிட்டார். அந்த இப்னு அப்துல் பர்
தவறாக சொன்ன செய்தியை கேட்ட அல்லது பார்த்த அவருடைய கிரந்தத்தில் பார்த்தவர்கள் இப்னு அப்துல் பர் சொல்லுகின்ற கூற்றை அப்படியே நம்பியதால், அவர் சொன்ன கூற்று தங்களுக்கு வாசாகவும் இருந்ததால், ஷாதி மதுபுக்காரர்களும் இப்னு அப்துல் பர்ரின் கூற்றிற்கேற்ப போனார்கள். அவர் என்ன சொன்னார்? மாலிக் இமாம் மட்டும்தான் இவ்வாறு சொல்கிறார், நல்ல முறையில் வழங்குங்கள். என்னையா மாலிக் இமாம் மட்டும்தான் உமர் அலி அல்லான் அவர்கள் 11 தொழுவாறு கட்டளையிட்டார்கள் என்று மாலிக் இமாம் மட்டும்தான் சொன்னாரு, மற்றவர்கள் எல்லோரும் 20 தொழுததாகத்தான் சொல்கிறார்கள் என்று ஒரு விடயத்தை எழுதினார். இப்போது ஆய்வில்லாத மௌலவிமார்கள் அல்லது ஆய்வு இல்லாத ஆய்வில் குறைந்த அல்லது ஆய்வு செய்கின்ற போது தங்களுக்கு எல்லா கிரந்தங்களும் கிடைக்காத வேளையில் கிடைத்த சில புத்தகங்களை மட்டும் வைத்து ஆய்வு செய்த உலமாக்கள் இப்னு அப்துல் பர்ரின் கூற்றை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். ஒருவர் தவறாக சொன்ன கூற்றில் உள்ள தவறை புரியாமல் அவர்களும் தவறிழைத்து விட்டார்கள். அது எங்களுக்கு எப்ப விளங்கு தெரியுமா? ஆமாம், எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு முந்தி நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இமாம் அப்துர் ரஹ்மான் முபாரக் பூரி திருமிதைக்கு விரிவுரை எழுதினாரே, உமர் அலி அல்லாஹ்வுடைய தொழுகை எத்தனை ரக்காத்தன்று, அவர் அதை பற்றி ரொம்ப விரிவாக ஆய்வு செய்தார். இது என்னங்க, உமர் அலி அல்லான் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு மாறு செய்தார்கள் என்று சொல்கிறார்களே, இது எப்படி நியாயப்படும் என்று ஆய்வு செய்த போது யார் தவறிழைக்கின்றார் என்கிறது வெளியில் வந்தது. சகோதரர்களே, யார் தவறிழைக்கின்றார்? இப்னு அப்துல் பர் தவறிழைத்து விடுகின்றார். அது எங்கே என்பதை பார்ப்போம். அதாவது சாஹிப் இப்னு யசீத் என்பவர் தான் இந்த செய்தியை சொல்பவர். சஹாபி, ஒரு சஹாபி தானே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களின் காலத்தில் நடந்ததை சொல்ல வேண்டும் சொல்கின்றார். இந்த சஹாபியிடம் இருந்து கேட்டவர் முஹம்மத் இப்னு யூசுப் என்க கூடிய அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவரின் பேரன், அவர் மிகப்பெரிய இமாம். இவரிடம் இருந்து 6 பேர் கேட்கிறார்கள் இந்த செய்தியை. எத்தனை பேர்? 6 பேர். இந்த 6 பேரிலே 5 பேர் ஒரு ஆசிரியரிடம் இருந்து கேட்டவர்கள். 6 பேர், அதிலே ஒரு ஆள் இமாம் மாலிக். அவர் எழுதிவிட்டார், 11 தான் உமர் அலி அல்லாஹ் தொழுவிக்குமாறு ஏவினார்கள் என்று. இரண்டாவது இமாம் யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான், மனன சக்தியின் மலை என்று சொல்வார்கள். இவர்களை இந்த பெயர்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், காரணம் ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட எவருக்கும் தெரியும், அறிவிப்பாளர்களை தெரிச்சு பார்த்து தரம் பிரிக்கின்ற மாபெரிய இமாம், மனன சக்தியின் மலை என்று அவர்களுக்கு சொல்வார்கள். மனன சக்தியின் மலை யார்? இஹ்யாபுல் சயீத் கத்தான். அவரும் சொல்கின்றார், இதோ இருக்கிறது கிதாப். இந்த கிதாபும் எங்களுடைய மௌலவிமார்களுக்கு ரொம்ப பிரபலமானது. சிலர் பார்த்திருப்பார்கள், பலர் பார்க்காமல் இருப்பார்கள், ஆனால் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், மௌலவிமார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். என்ன கிதாப்? அல் முசன்னஃப், இமாம் இப்னு அபி ஷைபாவிற்குரியது. இந்த கிதாபுக்கு வயசு 1200 வயசு. இமாம் இப்னு அபி ஷைபா ஹிஜ்ரி 200 பின் மௌத்தானவர், 226 என்று நினைக்கின்றேன். இமாம் இப்னு அபி ஷைபா, சகோதரர்களே, இந்த
இஸ்லாம் இபின் அபி ஷைபா அவருடைய கிரந்தத்திலே எழுதுகின்றார். இரண்டாவது, மொலைமார்களே, நீங்கள் உங்களுடைய கண்களால் இந்த செய்திகளை இந்த கிதாபுகளிலே பார்க்க வேண்டும். என்னிடம் இருப்பது இரண்டாவது ஒலியும், அதிலே ரமலானுடைய தொழுகை என்ற பாடத்திலே இமாம் இபின் அபி ஷைபா இதை எழுதுகின்றார். பாருங்கள், அதிலே முதலாவது ஹதீஸாக எழுதுகின்றார். என்ன சொல்கிறார்? யஹியா இப்னு சயீத் அல் கத்தான், இவரை பற்றி சொல்லிவிட்டேன். இவர் ரசூலுல்லாஹ்வின் பொன்மொழிகளைச் சென்ன மாபெரிய மனித சக்தியின் மலை. அவர் முஹம்மது இப்னு யூசுஃபிடம் இருந்து சொன்னார். யார் அவர்? அந்த சஹாபியிடம் இருந்து கேட்டாரே, மாபெரிய தாபியின் அவரிடம் இருந்து கேட்டுச் சொல்கின்றார். உமர் அலி அல்லாஹு அன் அவர்கள் உபைக்கும் தமீம் இந்த ரெண்டு பேரையின் மீது தான், ரெண்டு பேரை வைத்து மக்களை ஒன்று சேர்த்தார்கள். அவ்விரண்டு பேரும் யுசல்லியானி இஹ்தா அஷரத ரக்அத்தன், இஹ்தா அஷர சாதாரணமாக சவுதிக்கு போனவர்களுக்கும் தெரியும், 11 ரக்காத்தை மக்களுக்கு தொழுகிப்பார்கள். 11 ரக்காத், இது தெளிவாக வந்திருக்கிறது. என் அன்பிற்குரிய இனிய சகோதரர்களே, உலமாக்களை நீங்கள் ஏன் படித்தீர்கள்? இந்த கிதாபுகளை படித்து மக்களுக்கு சொல்வதற்காக. இது ஒரு ஆதாரமான ஹதீஸ், மிக உச்சமமான நம்பகத்தன்மை உயர்நிலையில் உள்ள அறிவிப்பாளர்கள் சொன்ன செய்தி. முசன்னஃப் இப்னு அபி ஷைபா. இரண்டாவது, நான் இந்த இரண்டு கிதாபையும் தான் இவ்விடத்தில் கொண்டு வந்தேன். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு மௌலைமார்களுக்கு பேராலும் அதிகம் தெரியலாம். நீங்கள் என்ன, நீங்கள் ஒரே மௌலைமாரை குறை சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். இல்லை, குறையல்ல. எமது சமுதாயத்துக்கு ஏற்பட்டிய மாபெரிய முசீபத், சிறியதொரு பாடத்திட்டத்தோடு ஆலிம் பட்டம் கொடுப்பது, எனக்கு அது முடிப்பதற்கு 4 வருஷம்தான் அல்லாஹ்வின் அருளால். அவ்வளோ சின்ன சிலபஸ், 8 சிலபஸ் தான் எனக்கு 4 முடிஞ்சு. நான் இங்கே கட்டிக்காரன் என்று பெருமை அடிக்கவில்லை, சொல்வது எதற்காக வேண்டி என்றால் அது ஒரு சின்ன சிலபஸ். அது படித்தால் ஆலிம் என்பது ஒரு அநியாயம். மௌலவி சர்டிபிகேட் ஏதோ அரபு படித்து விட்டார் என்பதால் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம். எத்தனை 1000 கிரந்தங்கள் பாடத்திட்டத்தில் கிடையாது. அதனால் படித்த போது தடுமாறினேன். என்னப்பா, ஒரு இமாம் இப்படி சொல்கிறார், ஒரு இமாம் இப்படி சொல்கிறார், ஒரு இமாம்